are watching cinemaplusnews.com. June 1 முதல் சென்னை தீவுத்திடலில் நிகழவிருக்கும் 39ஆம் சென்னை புத்தக காட்சிக்கு என் வாழ்த்துக்கள். பதிப்பாளர்களுக்கு என் பாராட்டுக்கள். வரவிருக்கிற வாசகர்களுக்கு என் வணக்கம். வாசிக்கிற தேசம்தான் வளர்கிறது. வாசிப்பு என்பது பாடத்திட்டத்தோடு முடிந்து விடுவது அல்ல. பாடத்திட்டம் என்பது படிப்புக்கு வழங்கப்படுகிற முன்னுரை, வாழ்வுக்கு வழங்கப்படுகிற வெள்ளோட்டம். ஒரு மனிதன் வகுப்பறைகளை விட்டு வெளியேறிய பிறகுதான் உண்மையாக வாசிக்க ஆரம்பிக்கிறான். அதுவரைக்கும் வாசிப்பு என்பது நிர்பந்தம். அதற்கு பிறகு வாசிப்பதுதான் வாழ்க்கையோடு அவன் செய்து கொள்கிற ஒப்பந்தம் என்று எனக்கு தோன்றுகிறது. வாசிக்கிற தேசம்தான் வளர்கிறது என்பதற்கு ஐரோப்பா எடுத்துக்காட்டு. ஜெர்மனியில்தான் முதன் முதலில் உலக புத்தக காட்சி என்று ஒன்று தொடங்கப்பட்டது. ஐரோப்பா முழுக்க வாசிக்க ஆரம்பித்தது. இந்திய தேசம் கல்வியில் பெரிய தேசம். மற்ற நாடுகளெல்லாம் தங்கள் மொழிகளுக்கு லிபிகளை யோசித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் இந்தியர்கள் வாசித்து கொண்டிருந்தார்கள். எனவே பூர்வ தேசமாக, கல்வியின் தேசமாக, அறிவின் தேசமாக திகழ்ந்த தேசம் நம் தேசம். எனவே இடையில் விட்டுப்போன கல்வியை, விட்டுப்போன வாசிக்கும் பழக்கத்தை, உலக ஓட்டப்பந்தயத்தில் நாம் பின்தங்கி போன அந்த அவலத்தை தொலைப்பதற்கு வாசிக்கிற பழக்கத்தை மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவர்களின் எண்ணம். இந்த நேரத்தில் ஒரு தகவலை உங்களுக்கு பதிவு செய்வது என் கடமையாகிறது. உலகத்தில் அதிகமாக நூல்களை வெளியிடுகிற நாடுகள் எவை எவை என்று யோசித்து பார்க்க நேர்ந்தது. உலகத்தில் அதிகமான புத்தகங்களை அச்சடிக்கிற நாடு சீனா. இரண்டாம் இடத்தில் அமெரிக்கா இருக்கிறது. மூன்றாம் இடம் பிரிட்டன். நான்காம் இடம் ரஷ்யா. இந்தியாவுக்கு கிட்டியிருக்கிற இடம் இந்த உலக வரிசையில் 5. புத்தகங்கள் வெளியிடுகிற பட்டியலில் உலக வரிசையில் இந்தியா 5ஆம் இடத்தில் இருக்கிறது. சொல்லப்போனால் அதிகமான மக்கள் தொகை கொண்ட சீனா முதலிடத்தில் இருக்கிற பொழுது அதை அடுத்த மக்கள் தொகை கொண்ட இந்தியாதான் 2ஆம் இடத்தில் திகழ்ந்திருக்க வேண்டும், திகழ்ந்திருக்க முடியும். ஆனால் இந்தியா 5ஆம் இடத்தில் தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை நான் தமிழ் மொழியின் வாயிலாக, இந்த புத்தக காட்சியின் வாயிலாக இந்தியாவுக்கு முன்வைக்கிறேன். எந்தெந்த மாநிலங்கள் கல்வியில் பின்தங்கி இருக்கின்றன, எந்தெந்த மாநிலங்கள் வாசிப்பில் பின்தங்கி இருக்கின்றன, எந்தெந்த மாநிலங்கள் உலக போட்டிக்கு இன்னும் தயாராகவில்லை என்ற பட்டியலை மத்திய அரசு எடுத்தால் அது நாட்டுக்கு, அறிவுலகத்திற்கு, கல்வி உலகத்திற்கு நன்மை பயக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த ஜூன் 4ஆம் தேதி புத்தக காட்சிக்கு நான் வருகை தருகிறேன். என்னுடைய நூல்கள் 2 அரங்குகளில் அங்கு வாசிப்புக்கு வழங்கப்படுகின்றன. 614, 615 என்ற 2 அரங்குகளில் என் நூல்கள் பார்வைக்கும் விற்பனைக்கும் வைக்கப்படுகின்றன. வாசகர்களை வரவேற்கிறேன். என் புத்தகத்தில் நான் கையொப்பம் இடுவதற்கு சம்மதிக்கிறேன். எவ்வளவு நேரம் இருப்பீர்கள் என்று நீங்கள் ஒரு துணை கேள்வி கேட்பீர்கள். நானே பதில் சொல்லிவிடுகிறேன். 6 மணிக்கு வருகை தரவிருக்கிற நான் நீண்ட நேரம் இருப்பேன். எதுவரையில் என்றால் என் புத்தகங்களில் கடைசி புத்தகம் தீரும் வரை, அல்லது என் வாசகர்களில் கடைசி வாசகன் விடைபெறும் வரை நான் அங்கு இருக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறேன். இது ஏனென்றால் படிப்பாளிக்கும் படைப்பாளிக்கும் உள்ள உறவு மிக மிக முக்கியம். பாரதியாரை பார்க்க வேண்டும் என்று சின்ன வயதில் துடித்திருக்கிறேன். பாரதிதாசனை கூட நான் பார்க்கவில்லை. என் காதலுக்குரிய மேல் நாட்டு கவியர்கள் பாரசீக கவியன் நிசாமி, அமீர் குஸ்ரு, கலீல் ஜிப்ரான், வால்ட் விட்மன் போன்றவர்களையெல்லாம் நான் சந்திக்க ஆசைப்பட்டிருக்கிறேன். ஆனால் அமெரிக்கா போயிருந்த பொழுது புதுக்கவிதையின் பிதாமகன் என்று கொண்டாடப்படுகிற வால்ட் விட்மன் பிறந்த வீட்டில்
அவனை பெற்றெடுத்த கட்டிலில் நான் ஒரு 15 நிமிடம் அமர்ந்து விட்டு வந்தது மட்டும்தான் எனக்கு கிடைத்த வாய்ப்பு. வேறு வாய்ப்பு இல்லை. அவர்களெல்லாம் மறைந்து விட்டார்கள். வாழுகிற படைப்பாளிகள் வாசகர்களை பெரும்பாலும் சந்திக்க வேண்டும். அந்த உறவு பாலம் அறிவு பாலமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். வாசகரை சந்திக்கிற போது படைப்பாளர் அடைகிற பரவசம் என்ன என்பதை நான் அறிவேன். எனக்கு பிடித்த படைப்பாளியை சந்திக்கிற பொழுது வாசகராகிய நான் அடைகிற பரவசமும் எனக்கு தெரியும். எனவே வாசகனும் படைப்பாளியும் சேருகிற ஒரு திருநாளாக அந்த நாளை நான் கொண்டாடப் போகிறேன். தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த படைப்பாளிகள் திகழ்கிறார்கள். நல்ல நாவலாசிரியர்கள், நல்ல கவிஞர்கள், ஆய்வாளர்கள், கட்டுரையாளர்கள், மொழிபெயர்ப்பாளர்கள் நிறைய பேர் திகழ்கிறார்கள். அவர்களையெல்லாம் அடையாளம் கண்டு ஊடகங்கள் மேன்மைப்படுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளையும் நான் வைக்கிறேன். வெறும் புத்தக காட்சியோடு இது முடிந்துவிடக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். புத்தக காட்சி என்பது ஆண்டுதோறும் அவர்களை கொண்டாடத்தக்க மேடையின் தொடக்கம் என்று நினைக்கிறேன். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதங்களில் பெய்கிற மழைதான் 9 மாதங்களுக்கும் இத்தமிழ்நாட்டில் குடிநீராக இருக்கிறது. ஏரிகளிலும் குளங்களிலும் அணைகளிலும் அதுதான் ஆதாரமாக திகழ்கிறது. இந்த புத்தக காட்சியில் நீங்கள் படைப்பாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தான் மிச்சமுள்ள 10 மாதங்களுக்கும் 12 மாதங்களுக்கும் அவர்களுக்கு ஊட்டம் தரக்கூடிய சக்தியாக திகழும் என்று நான் விரும்புகிறேன். எழுத்தாளர்கள் கொண்டாடப்படுகிற தேசம்தான் நாகரிகமான தேசம். எனக்கு கேரளத்தை விட தமிழ்நாடு அதில் பின்தங்கியிருப்பதாக நான் வருந்துகிறேன். கேரளத்தில் ஒரு படைப்பாளர் சாகித்ய அகாடமி பெற்றால், ஞானபீடம் விருது பெற்றால், ஒரு தேசிய விருது பெற்றால், அமைச்சரவையிலிருந்து ஒருவர் வீடு தேடி வந்து அவனுக்கு மாலை சூட்டி பொன்னாடை சூட்டி மரியாதை செய்கிற பாரம்பரியத்தை வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அப்படி இருப்பதாக நான் பெரிதும் கருதவில்லை. மிக மிகச் சிலருக்குத்தான் அந்த மரியாதை நேருகிறது. நான் ஞானபீடம் பரிசு பெற்ற பொழுது ஜெயகாந்தனை சந்தித்தேன். அதாவது நான் என்றால் ஜெயகாந்தன் ஞானபீடம் பெற்ற போது நான் அவரை சென்று சந்தித்தேன். என்னுடைய காரோட்டிக்கு சொன்னேன், ஜெயகாந்தன் வீட்டில் கூட்டம் அதிகமாக இருக்கும், காரை தெரு ஓரத்தில் நிறுத்திவிட்டு நாம் நடந்து போக வேண்டும், திரும்பி வருகிற பொழுது நான் தொலைபேசியில் அழைப்பேன், காரை ஓரமாக எடுத்து வந்து விடுங்கள், நான் காரை தேடி அலைகிற சிக்கலை உண்டாக்கிவிடக்கூடாது, கூட்டம் அதிகம் இருக்கும் என்று சொல்லிவிட்டு போனேன். நடந்தது என் எண்ணத்துக்கு நேர் மாறானது. ஜெயகாந்தன் மட்டும் அவருடைய வீட்டில் சட்டை அணியாத வெற்று உடம்போடு தோளில் துண்டு கூட இல்லாமல் உட்கார்ந்திருந்தார். தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தார். வீதி வெறிச்சோடி இருந்தது. அந்த தெருவில் மனிதர்கள் மட்டுமல்ல, காக்கைகளும் இல்லை, வாகனத்தின் இறைச்சல் இல்லை. நான் இருந்த வரைக்கும் அவருக்கு ஒரு தொலைபேசியும் வரவில்லை. நான் அவரோடு 15 நிமிடங்கள் உரையாடி கொண்டிருந்தேன். நான் கொண்டு வந்த பொன்னாடையால் அவர் வெற்றுடம்பை மூடினேன். அந்த படம்தான் தினத்தந்தியில் வெளிவந்தது. நான் போர்த்திருந்த பொன்னாடைக்கு கீழே அவருக்கு பனியன் கூட இல்லை. எளிமையாக இருந்தார். அவரை தேடி யாரும் வரவில்லை. இந்த வேதனையை, அதாவது தமிழகத்தின் மிகப்பெரிய ஒரு படைப்பாளியாக கருதப்பட்ட, இந்தியாவின் மிகப்பெரிய ஞானபீடம் என்று கருதப்படுகிற ஒரு விருதை பெற்ற ஒரு படைப்பாளன் வீட்டில் விருது பெற்ற மறுநாள் காலை நாதி இல்லை. ஜெயகாந்தர் போன்ற படைப்பாளிகள் இப்படி என்றால் நிகழ்காலத்தில் இருக்கிற படைப்பாளிகளுக்கு, படைப்பாளிகளை ஊடகங்கள் உற்சாகப்படுத்த வேண்டும். நான் ஏதோ திரைத்துறையில் கொஞ்சம் வெளிச்சம் வந்ததனால் ஏதோ தமிழக மக்களோடு ஊடாடி கொண்டிருக்கிறேன். எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு வந்து விடாது. நான் கொஞ்சம் சமூக உறவுகளை பேணிக்கொண்டும் நண்பர்களை வளர்த்து கொண்டும் என் வாசகனோடு உறவு வைத்து கொண்டும் என் படைப்புகளை மெல்ல மெல்ல நகர்த்தி கொண்டிருக்கிறேன். எல்லா படைப்பாளிகளுக்கும் இந்த பலமோ இந்த வளமோ அமையாது. ஊடகங்கள் கொடுக்க வேண்டும் அந்த படைப்பாளிகளுக்கு என்று கேட்டுக்கொள்கிறேன். இனி உங்கள் வினாக்களுக்கு விடை தர காத்திருக்கிறேன். தொழில்நுட்பத்தை தவிர்க்க கூடாது என்று நினைக்கிறேன். தொழில்நுட்பத்தை தவிர்க்க முடியாது என்றும் கருதுகிறேன். தொழில்நுட்பம் மாறிக்கொண்டே வரும். முதன் முதலில் தமிழில் எழுதிய புலவன் எதில் எழுதியிருப்பான் என்று நினைக்கிறீர்கள்? ஊடகங்களில் என்ன எழுதியிருப்பான்?
முதன் முதலில் மனிதன் சுட்ட மண் ஓட்டில் எழுதினான். முதலில் மணலில் எழுதினான், பிறகு சுட்ட மண் ஓட்டில் எழுதினான், பிறகு பாறையில் எழுதினான், காய்ந்த இலையில் எழுதினான், பிறகு தோலில் எழுதினான், பிறகு பனை ஓலையில் எழுதினான். இப்போது உங்கள் கையில் இருக்கிற காகிதத்திற்கு வந்திருக்கிறான். இது தொலையப் போகிற யுகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காகிதம் கடைசி மூச்சு விட்டு கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து கேட்பார்கள், அப்போதெல்லாம் காகிதத்தில் எழுதி கொண்டிருந்தீர்களாமே, புத்தகம் என்று ஒன்று இருந்ததாமே, அந்த தாளை புரட்டி புரட்டி நீ இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கம் வாசிக்க வேண்டியிருந்ததாமே, நாங்கள் கீழிருந்து மேலாக அல்லவா வாசிக்கிறோம், நீங்கள் அது எவ்வளவு பெரிய கஷ்டம், எப்படித்தான் நீங்கள் படித்தீர்களோ, எப்படித்தான் எழுதினீர்களோ, எப்படித்தான் சமாளித்தீர்களோ, எப்படி அப்பா நீங்கள் பாஸ் பண்ணீர்கள் என்று உங்கள் பேரப்பேத்திகள் கேட்கலாம். உங்களுக்கு மாறுகிறது, தொழில்நுட்பம் மாறுகிற போது ஊடகம் மாறும், வடிவம் மாறும், வாழ்வு மாறும், மாறட்டும், ஆனால் வாசிக்கிற பழக்கம் மட்டும் மாறக்கூடாது, வாசிக்கிற உணர்வு மாறக்கூடாது. வாசிப்பு என்ன தெரியுமா தருகிறது? அறிவை தருவதற்கு முன்னால் பரவசம் தருகிறது. அந்த பரவசத்தை இளைஞர்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு ஊட்ட வேண்டும். வாசிப்பதனால் உண்டாகும் பரவசத்தை ஊட்ட வேண்டும். அப்படி ஊட்டக்கூடிய வாய்ப்பு ரெண்டு பேருக்குதான் இருக்கிறது, ஒன்று பெற்றோர்களுக்கு, இன்னொன்று ஆசிரியர்களுக்கு. இந்த ரெண்டு பேரையும் முதல்ல வாசிக்க வைக்கணும். இன்னும் உங்கள் கேள்வியின் தொடர்ச்சியாக வந்து வருகிறேன். இந்த மின் ஊடகங்களில், இணைய வழிகளில் நீங்கள் வந்து படிக்கலாம் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. அதில் ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு புத்தகம் என்ற வடிவத்தை தான் நான் இணையதளத்தை விட நான் பெரிதாக கொண்டாட வேண்டியிருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்றால், இணையத்தில் நீங்கள் ஒரு கவிதையை படிக்கிறீர்கள், நாவலை படிக்கிறீர்கள், சிறுகதையை படிக்கிறீர்கள், கட்டுரையை படிக்கிறீர்கள் என்று சொன்னால், அது உங்களுக்கு சலிப்பு ஏற்படுத்துகிற பட்சத்தில் உடனடியாக வேறொன்றுக்கு தாவுவீர்கள். அங்கே 1000 பூக்கள் இருக்கின்றன. உங்களுக்கு ரோஜா பிடிக்கவில்லை என்றால் முல்லைக்கு தாவுவீர்கள், அதுவும் பிடிக்கவில்லை என்றால் வந்து நீங்கள் வந்து மகிழம்பூவுக்கு தாவுவீர்கள். நிறைய உங்களுக்கு அங்கே ஆங்கிலத்தில் சொல்ல போனால் ஹவ் மெனி மோர் சாய்ஸஸ் ஆர் தேர், நிறைய உங்களுக்கு மாற்று இருக்கிறது. ஒன்று சொல்கிறேன், அதிகமாக நேற்று வந்த புத்தகங்கள் வாசிப்பது என்பதை விட உலகம் முழுக்க வந்த நல்ல புத்தகங்களை வாசிப்பதுங்கிற பழக்கம் மனிதனுக்கு வேணும். நேற்று வந்த நூல்களை வாசித்து விடுவீர்கள், கையில் கிடைக்கும். மிக பழமையான காவியம், மிக பழமையான தகவல் களஞ்சியம், அது உங்களுக்கு கிடைக்காது. ஒன்று, இது நல்ல ஒரு பெரிய ஒரு ஊடகமாக இருப்பதால் சொல்கிறேன், இலக்கியத்தில் பழையது படியுங்கள், விஞ்ஞானத்தில் புதியது படியுங்கள். ஏனென்றால் நேற்றிருந்த விஞ்ஞானத்தை இன்று வந்த விஞ்ஞானம் மாற்றிவிடும், ஆனால் இலக்கியம் பழையதாக ஆக ஆக அதனுடைய விழுமியம் கூடும். ஆனால் விஞ்ஞானம் என்பது நேற்றைய தகவலை வைத்து விட்டு நீ கருத்தரங்கத்துக்கு போய்விட முடியாது. இப்போது மருந்துகளில் கூட நீங்கள் 40 வருடமாக நீங்கள் இந்த மருந்தையாக கொடுத்து கொடுத்தீர்கள் டாக்டர்னு கேட்டால் தொலைஞ்சாங்க பேஷண்ட்டு. ஐயோ, 40 வருஷமாக தப்பான மருந்தை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, நேற்று யூரோப்பில் கண்டுபிடிச்சிருக்கிறா, இது இருதய நோயை உண்டாக்கும். அது வந்து விஞ்ஞானம் மாறும், இலக்கியம் மாறாது. ஷேக்ஸ்பியருடைய கொட்டேஷன் தான், மில்டன் மில்டன் தான், கம்பன் கம்பன் தான், இளங்கோவடிகள் இளங்கோவடிகள் தான். அப்படி பார்த்து வாசிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கூடிய என்ன தெரியுமா, எனக்கும் ஒரு சிக்கல் இருக்கிறது. இரவில் தான் வாசிக்க முடிகிறது. இரவில் வாசிக்கிற போது நான் இரவில் தான் மிக கடைசியாக தொலைக்காட்சியில் செய்தி பார்க்கிறேன். பகலில் பார்க்கக்கூடிய இடைவெளியே இக்காலம் தரவில்லை. இரவில் தான் தொலைக்காட்சி செய்தி பார்க்கிறேன். தொலைக்காட்சி செய்தி பார்க்கிற போது அந்த செய்திக்கு பின்னால் போய்விடுகிறேனே தவிர சில நேரங்களில் படிப்பதற்குரிய நேரத்தை இழந்து விடுகிறேன். அப்போது எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வருகிறது. தினந்தோறும் ஒரு 100 பக்கங்கள் வாசித்தால் மிகச்சிறந்து நினைக்கிறேன். 100 பக்கங்கள் வாசிப்பதற்கு காலம் அனுமதிக்கவில்லை, ஆனால் ஒரு 30 பக்கங்களாவது வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நம்முடைய முன்னாள் மறைந்த பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் 10 மணிக்கு மேலே இல்லை செக்ரட்டரியை கூடுவாங்க, உதவியாளர் கொண்டு நோ மோர் பாயிண்ட் டு மீ, இனிமேல் இட்ஸ் மை டைம் அவங்க சொல்கிறது, இது எனக்கான நேரம், நான் படிக்க போகிறேன், இனிமேல் ஃபோன் கொடுக்காத. இந்தியாவை ஆண்ட பெருமாட்டி
இந்திரா காந்தி அவர்களே இவ்வளவு தெளிவாக வாசிக்கிற பழக்கத்துக்காக தன்னுடைய எல்லா அலுவலர்களையும் நிறுத்தி வைத்தார் என்றால் நம்மை போன்ற சாதாரணர்கள் படிக்கலாம் அல்லவா? படிப்பதை ஒரு பழக்கமாக அல்ல, ஒரு கலாச்சாரமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். படிப்பது மெல்ல மெல்ல அணிச்சு செயலாக ஆக வேண்டும். மெல்ல மெல்ல மனித வாழ்க்கை இடங்களை சேமிக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படும். என்னுடைய மாடியில் நூலகம் இருக்கிறது, என்னுடைய படுக்கை அறையை விட 1.5 மடங்கு பெரியது. நான் புத்தகங்களோடு வளர்ந்தவன், அதனால் அவ்வளவு பெரிய நூலகத்தை நான் வைத்திருக்கிறேன். என் மகனுக்கு அது தேவையில்லை இருக்கிறது, ஏனென்றால் அவனுடைய நூலகம் அவருடைய உள்ளங்கையில் இருக்கிறது. நூலகம் எந்த வடிவத்தில் இருக்க வேண்டும் என்றில்லை, இருக்க வேண்டும், அப்புறம் அதை படிக்க வேண்டும், அவ்வளவுதான். ஒட்டுமொத்த தமிழ் இலக்கியத்தை 3 புள்ளிக்குள் அடக்கக்கூடிய காலம் வந்து விட்டதல்லவா? அவ்வளவுதான். நூலகம் இருந்த இடத்தை, நூல்கள் இருந்த இடத்தை வந்து அது சேர்த்து அது ஆக்கிரமித்துக் கொள்ளும். எனவே எதிர்காலத்தில் வடிவங்கள் மாறலாம், வாழ்வியல் மாறிவிடக்கூடாது என்பது மட்டும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நாம் படிக்கக்கூடிய வடிவத்தை மாற்றிவிடலாம். தவிர படி, முதலில் படி. குறுந்தொகையை நீங்கள் பனை ஓலையில் படித்தால் என்ன, காகிதத்தில் படித்தால் என்ன, இணையதளத்தில் படித்தால் என்ன? படிப்பு படிப்பு தான். குறுந்தொகை வாகனத்தை மாற்றிக்கொள்ளுமே தவிர தன் வார்த்தைகளை மாற்றிக்கொள்ளாது. அறிவுரை என்ற சொல்லை நான் பெரும்பாலும் தவிர்க்கிறேன். அறிவுரை சொல்லக்கூடிய இடத்தில் நான் இருப்பதாக நினைக்கவில்லை. ஏனென்றால் யாருடைய அறிவுரையும் கேட்காமல் வளர்ந்தவன் நான். அதனால் யாருக்கும் அறிவுரை சொல்வதை நான் ஒரு பெரிய ஒரு கடமையாக கருதுவதில்லை. என் அனுபவத்தை வேண்டுமானால் சொல்லலாம். இளைஞர்களுக்கு என் அனுபவம், பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பொழுதே நீங்கள் பாடத்திட்டத்திற்கு வெளியே படித்து பழகுங்கள். நான் பழகிறேன். கல்லூரியில் படிக்கிற போது தேர்வுக்கு படிக்கிற நேரத்தில் தேர்வு அல்லாத நூல்களை தேடி படியுங்கள். ஒரு மாணவன் எந்த பொருள் குறித்து படிக்கிறானோ அதை கல்லூரியில் படித்துவிட்டு அந்த பொருளுக்கு மாறுபட்ட பொருளை வெளியே படிக்க வேண்டும். ஒரு பொருளாதார மாணவன் வெளியே இலக்கியம் படிக்க வேண்டும், இலக்கிய மாணவன் வெளியே பொருளாதாரம் படிக்க வேண்டும், அறிவியல் மாணவன் வெளியே பிலாசபி படிக்கணும், பிலாசபி மாணவன் அறிவியல் படிக்கணும் வெளியே. அது பாடத்துக்கு, இது வாழ்வுக்கு. இப்படி முழுமை செய்யவில்லை என்றால் ஒரு முழுமையான மனிதனை நாம் தயாரிக்க முடியாது. பாடத்திட்டத்தினுடைய நகல்களாகவே மாணவர்கள் தயாரிக்கப்பட்டு விடுவார்கள். தமிழ் திரைப்படத்திற்கும் இலக்கியத்திற்கும் ஓர் இடைவெளி விழுந்து விட்டதே, அந்த இடைவெளியை இடைக்கிற பாலமாக நீங்கள் திகழலாமே என்று அவர் கேட்கிறார். நான் பாலமாக இல்லாவிட்டாலும் கூட ஒரு சின்ன மூங்கிலாக திகழ்கிறேன் என்று நான் நம்புகிறேன். பாலம் என்பது எல்லோரும் கூடி கட்டுவது, நான் மட்டும் கட்டுவதல்ல. அந்த இடைவெளிக்கு மத்தியில் ஒரு சின்ன, எங்கள் ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏழைகள் வாய்க்காலை கடப்பதற்கு காய்த்து முடிந்த தென்னை மரத்தை இரண்டாக பிளப்பார்கள். இரண்டாக பிளந்து அந்த பலகையை, தென்னம்பலகையை வந்து இடுவார்கள் பாலமாக. அது பாலம் அல்ல, பாலத்தின் வேலையை அது செய்யும். அது ஏழைகளின் பாலம். நானும் திரைத்துறையில் ஏழைகளின் பாலமாக இருப்பதாக நம்புகிறேன். திரைத்துறையில் இலக்கியத்துக்கு அது இடைவெளி ஏன் வந்தது என்று கேட்டால், வணிக சினிமா இலக்கியத்தை தள்ளி வைக்கிறது, வர்த்தக சினிமா சுத்தக்கலைக்கு விரோதமாக இருக்கிறது. ஆனாலும் கூட எல்லா காலத்திலும் நல்ல முயற்சிகள் நடந்து கொண்டே வந்திருக்கின்றன, நடந்து கொண்டும் இருக்கின்றன. இதில் வந்து மாற்றமே இல்லை. நீங்கள் வந்து தில்லானா மோகனாம்பாள் படமாக்கப்பட்டது ஒரு நாவல், திரைப்படமானது. யாருக்காக எழுதான் வந்து நாவல் திரைப்படமானது. சில நேரங்களில் சில மனிதர்கள் நாவல் திரைப்படமானது. என்னுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் திரைப்படமாவதற்கு 3 நிறுவனங்கள் முயன்றன. அதில் எனக்கு சில உடன்பாடுகள் இல்லை. தண்ணீர் தேசம் தொடங்கி நின்று போனது. கருவாச்சி காவியத்தை ஒரு பிரபல தயாரிப்பு நிறுவனமும் ஒரு பிரபல இயக்குனரும் விரும்பி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் படமாக்க வேண்டும் என்று. அதில் எனக்கு என்ன சிக்கல் என்றால், அந்த படம் வெற்றி பெறும் என்று நம்புகிறேன், வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறேன். என் காலத்திலேயே அந்த நாவலின் திரை வடிவங்கள் தோற்றுப்போனால் என் நாவலுக்கு இழுக்கு. அது என் காலத்துக்கு பிறகு நிகழட்டும் என்று விட்டு வைத்திருக்கிறேன். ஆனால்
இலக்கியத்தை நோக்கி சினிமாவை திருப்புவதற்கும் இலக்கியத்தை சினிமாவுக்குள் பாய்ச்சுவதற்குமான முயற்சிகள் என்றும் குறையவில்லை. எவ்வளவு பாட்டு பண்ணியிருக்கோம். சங்க இலக்கியத்தின் மொழியை நீங்கள் திரைப்படத்தில் கேட்டிருக்க முடியுமா? நறுமுகையே சங்க இலக்கிய மொழி. உலக இலக்கியத்தினுடைய நல்ல விஷயங்களை எல்லாம் தமிழ் பாட்டில் செய்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, நான் இதை பெருமைக்காக சொல்லுவேன். என் பெருமையை நான் எப்போதும் சொல்வதில்லை. காரணம், பெருமை என்று எதையும் நான் கருதுவதில்லை, எல்லாம் நிகழ்வுகள் என்று கருதிக்கொள்வேன். இந்தியாவில் சிறந்த திரைப்பாட்டு மொழி தமிழில்தான் இருக்கிறது என்று மத்திய அரசு 6 முறை அங்கீகரித்திருக்கிறது. மற்ற மொழிகளை விட தமிழ் ஒருபடி முன்னே நிற்கிறது. அதனால் மற்ற மொழிகள் தாழ்ந்தது என்று நான் கருதவில்லை. ஆனால் தமிழ் மேம்பட்டு இருக்கிறது என்பதை மத்திய அரசு ஒப்புக்கொண்டிருக்கிறது. இதுதான் இலக்கியத்துக்கு திரைப்படத்தில் நான் செய்த மிகச்சிறிய பணி. தமிழ் இலக்கியங்கள் குறைந்து கொண்டிருக்கின்றன. தமிழ் இலக்கியம் என்று எதை கருதுகிறீர்கள்? எது குறைந்து கொண்டிருக்கிறது சொல்லுங்கள். இது நல்ல கேள்வி. அவர் கேட்க வந்தது வேறு, கேட்டது வேறு, ஆனால் நான் புரிந்து கொண்டது சரி. அதாவது நீ என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, தமிழ் பேசுகிற பழக்கமே தமிழர்கள் மத்தியில் குறைந்து போயிற்று என்ற ஆதங்கத்தை நீங்கள் வேறு வார்த்தைகளில் வெளிப்படுத்துகிறீர்கள். உங்கள் ஆதங்கத்தை நான் புரிந்து கொள்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்களெல்லாம் தமிழ் வழியில் கல்வி கைந்தவர்கள் வந்து பள்ளி இறுதி வரைக்கும் எனக்கு ஆங்கிலம் ஒரு பாடம். இன்னைக்கு தமிழ்தான் ஒரு பாடம், அதுவும் இல்லை பல பள்ளிகளில். இவ்வளவு பெரிய அவலம். இந்த நேரத்தில் நான் இந்திய அரசமைப்பையே நான் வந்து பார்த்து வேதனைப்படுகிறேன். இதற்கு விரோதமாக இந்திய அரசமைப்பு இருக்க முடியுமா? மாநில மொழிகளை நீ கட்டாயமாக படித்தாக வேண்டும், மாநில மொழியில்தான் தேர்விட வேண்டும் என்பதை இந்தியாவின் எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? இனக்குழு கலாச்சாரம் பிறகு எப்படி இருக்கும்? தாய்மொழி என்று எப்படி இருக்கும்? உலகமயமாதல் என்ற பெரும்போதம் முதலில் சிறிய வணிகர்களை தின்றது, பிரதேச கலாச்சாரத்தை அழித்தது. அடுத்து உலகமயமாதல் என்ற வணிக பெரும்போதம் தின்னப்போவது மொழிகளை. மொழிகளை தின்று ஏப்பம் விட்டு விட்டால் எல்லாம் அவங்க சந்தை தயாராகிடும். உலகம் முழுக்க இந்த கடிகாரம், உலகம் முழுக்க ஒரே கடிகாரம். ஆனால் அணிந்திருக்கிற செருப்பை தைக்கிற தோல் உலகம் முழுக்க ஒரே தோல். நான் பயன்படுத்துகிற வந்து பற்பசை உலகம் முழுக்க ஒன்று. நான் குளிக்கிற சோப் உலகம் முழுக்க ஒன்று. உலகம் முழுக்க ஒரே வணிகம், ஒரே மொழியை கொண்டு வர வேண்டும் என்று வர்த்தக சூதாடிகள் கருதுகிறார்கள். இதற்கு நாம் பலியாகிவிடக்கூடாது. எனவே நான் பாருங்கள், 60களில் வந்து பள்ளிகளில் தமிழ் படித்த நாங்கள் தாய்மொழி வழி கல்வி கற்றுக்கொண்டு ஆங்கிலத்தை கொஞ்சம் படித்து கொண்டோம். அதனால் எங்களுக்கு தமிழ் பேச முடிந்தது. இன்றைக்கி சென்னையில் படிக்கிற மாணவர்கள் பலருக்கு பள்ளி தமிழை ஒரு பாடமாகவே படித்தவர்களுக்கு பள்ளியை விட்டு வெளியே வந்த பிறகு சொந்தத்தில் ஒரு விடுமுறை விண்ணப்பம் எழுத தெரிந்தவர்கள் எத்தனை பேர்? இந்த கேள்விக்கு நான் வந்து இந்த கேள்வியை வந்து எங்கள் மாணவ செல்வங்களின் அறிவை குறைத்து மதிப்பிட்டதாக நீங்கள் யாரும் கருதிவிட வேண்டாம். அவர்கள் அறிவின் மீது எனக்கு நம்பிக்கையும் மதிப்பும் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு உரிய பயிற்சி எங்கே? ஊட்டம் எங்கே? சொந்தம் எழுத முடியுமா? பத்திரிகைகளில் ப்ரூஃப் பார்க்க ஆள் இல்லை. புதிய தலைமுறையில் பொள்ளாச்சின்னு எழுதி கொடுத்தா புள்ளத்தாச்சின்னு அடிக்கிறான், டைப் பண்ணுறான்.